உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் #1 டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன் அண்ட் ஐஸ்வர்யா ரகபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. அர்ஜுன், நம்ம நெல்சன் திலீப் குமார் அவரோட படங்கள் அப்படின்னாலே இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டாரு. கோலமாவு கோகிலா இருக்கட்டும், இல்லைனா டாக்டரா இருக்கட்டும், இப்போ தளபதி விஜய் அப்படின்னும் போது இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் உருவாக்குற படங்கள் அப்படி ஸ்கிரீன் பிளே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யார் ராய்வர் அப்படின்னு ரெண்டு படத்துலேயே வந்துட்டு ஒரு பேரை வாங்கிட்டாரு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடிகர் விஜய் அப்படின்னும் போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு படத்தையும் நோட் பண்ணோம் அப்படின்னா, கோலமாவு கோகிலா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சதாக இருக்கட்டும், நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டராக இருக்கட்டும், அந்த ரெண்டு லீடோட கேரக்டருமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக, அவங்களுக்கு அதிகமான டயலாக் போர்ஷன்ஸ் இருக்காது, ரொம்ப ஓவரான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்காது, அப்படியே சட்டில்டாக நடிக்க வச்சிருப்பாரு. அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்கும். நயன்தாராவை தாண்டி சிவகார்த்திகேயனை ரோபோ மாதிரி நடிக்க வச்சிருந்தாரு. அப்படியே இப்படி ரோபோ மாதிரி போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் படம் ஒரு பெரிய ஹிட், ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு அவருக்கு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த படத்துலையும் பீஸ்ட் படத்துலையுமே நடிகர் விஜய்க்கும் அப்படிதான். அவருக்கு வந்து அதிகமான டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியான டைலாக்ஸ். இந்த ரெண்டு படங்கள் மாதிரியே ரொம்ப சின்ன டைலாக்ஸ் தான் நடிச்சு ரொம்ப காமா தான் இவரையும் நடிக்க வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க இந்த சொன்ன விஷயத்துல இருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வந்து கண்டிப்பா விஜய் சார் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்றதா எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் சார் அவர்களோட படம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒரே டைப்பா லவ் மாதிரியே நடிக்கிறாரு, ஆக்ஷன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து சினிமா வேற கட்டத்துல தாண்டிருச்சு. அதே மாதிரி அவருடைய படங்கள்ல ஒரு சில விஷயங்கள் மாஸ் கண்டென்ட் இருந்தாலும் வந்து ஃபேன்ஸுக்காக வந்து புது புது விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அது புது புது விஷயங்கள்னு சொல்ல முடியாது. பட் இப்போ பிகில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராயப்பன் கேரக்டர், அது வந்து ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு வித்தியாசமான தோட்டத்துல நம்ம பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த கேரக்டர்லாம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வந்து பண்ணவே மாட்டாங்க. இந்த ஜேடின்ற கேரக்டர் வந்து இப்படிதான் சார் இருக்கும் அப்படிங்கும் போது ஃபேன்ஸுக்காக அது முழுக்க முழுக்க பண்ணாரு. ஸோ இப்போ பீஸ்ட்ல வந்து இந்த கேரக்டர் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் சார் இருக்கிறதுக்கு வந்து இப்போ நெல்சன் மாதிரியான ஆட்கள் கூட படம் பண்றாரு அப்படிங்கும் போதே தெரியுது புது கதைகளை வந்து எவ்வளவு வரவேற்கிறாரு அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா அந்த கேரக்டர் நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த சைட்ல தான் விசாரிச்சு பார்த்தப்போ இதுதான் சொன்னாங்க. ஸோ விஜய் சார் நெல்சன் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே வந்து கதைக்காக நல்லா அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதையும் நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். அஜய், நம்ம வந்துட்டு பீஸ்ட் படத்தை பத்தி பேசி முடிச்சாச்சு. அடுத்ததான் விக்ரம் படத்தை பத்தி பேசலாம். கோப்ராவா இல்ல கமல்ஹாசன் நடிக்கிற விக்ரம். ஓ விக்ரம், அப்படி சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, எது ப்ரிப்பேர்லாம் பண்ணல, ஜஸ்ட் கேட்டேன். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல படம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா? சோ படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. பொங்கலுக்குள்ள படத்தை முடிச்சிடணும் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷூட் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சம்மர்ல தான் படத்தை ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் அடுத்ததான் யாரோட நடிக்க இருக்காரு அப்படின்ற ஒரு லீடு தான் வந்துட்டு வெள்ளை இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, மகேஷ் நாராயணன் மாலிக் அப்படின்ற படம் மூலமா தான் அவர் பிரபலம் ஆயிருந்தாரு மலையாளத்துல. ஆக்சுவலி நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன். ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல வரீங்க, எங்க கொண்டு போறீங்க கதை அப்படின்னு இருக்கும். பட் ஒரு சமுதாய புரட்சி மாதிரியான ஒரு கதை தான் அந்த படம். சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான் மாலிக் படம். சோ அவர் கூட தான் அடுத்ததா உலக நாயகன் வந்துட்டு கை கோக்குறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்துட்டு வெளியா இருக்கு. இதையும் வந்துட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே மல்டி ஸ்டாரார் தான். இப்போ வந்து உதய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் மாதிரி அடுத்த படத்துலையும் வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டாரார் படமாக தான் உருவாகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. எனக்கு கமல் சார் பார்க்கும்போது அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு, நான் 60 வயது இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியுது ரொம்ப தெரியல. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து அவர் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு 60 வயது இளைஞன் தான். ஏன்னா இப்போ பிக் பாஸ் வந்து 100 நாள் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, கட்சி வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த படத்துலையும் விக்ரம்லையும் நடிக்கிறாரு, அடுத்ததாக இப்போ நீங்கள் சொன்ன படத்துலையும் நடிக்கிறாரு, வெற்றிமாறன் படத்துல நடிக்க இருக்காரு, பாரஞ்சித் அவர்களோட வந்து ஒரு கூட்டணி பண்ணி நடிக்க இருக்காரு. பார்த்தவங்க அவர் சொல்ற அந்த டைலாக் ஏற்ற மாதிரி அவரும் வந்து நடந்துக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய படங்களும் வர இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே வந்து கமல் சாரோட படங்கள் வந்து அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்ல தமிழ் சினிமாவே வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமே அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பா தான் இருக்க போகுது. ஸோ அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டோம், ராஜ்கமல்ல வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்றதாவும் அவரும் தனியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, தனியா வந்து ப்ரொடியூஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ரொம்ப பிஸியாகவே இருக்க ஆரம்பிக்கும் அடுத்த இயர்ல இருந்து. ஐஸ்வர்யா, இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே உடனே பார்த்துறீங்களா? உடனே பார்க்க முடியுது இல்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நமக்கு வீக்கெண்ட் ஒரு நாள் தான் கிடைக்குது அதனால கொஞ்சம் படங்கள் பார்க்க முடியுது கொஞ்சம் படங்களை நம்ம அடுத்தடுத்த வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டியிருக்கு சோ கவலைப்பட வேண்டாம் ஏனா வந்து ஆடியன்ஸும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கிற கேப்ல வந்து படம் பார்ப்பாங்க ஆனா அந்த படத்தை சார்ந்தவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்குற விஷயம் வந்து கரெக்ட்டானதா இல்லையா எனக்கு தெரியல நான் எதை சொல்ல வரேன் அப்படினா வந்து ராக்கி படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இன்னைக்கு போய் படம் பார்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ஆனா இன்னைக்கு தான் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறாங்க தியேட்டர் ஃபீல் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்ல நம்ம படத்தை வந்துட்டு ஓடிடில பார்க்கிறதுக்கும் நம்ம ஃபோன்ல பார்க்கிறதுக்கும் அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல உட்கார்ந்து பார்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சோ இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஏல போயிட்டு எஸ்கேப் சினிமாஸ்ல படத்தை பார்த்திருக்காங்க சோ அந்த போட்டோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு பை தி வே நாலும் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளா சொல்ல கூடாது ஒரு வாரம் கழிச்சு பார்க்கிறதுக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணி பார்க்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லையா ஏன்னா வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில் ராக்கி படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு இவ்வளோ பெரிய கம்மி பட்ஜெட் படத்துக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அது ராக்கி இந்த வருஷத்தில் வந்து அது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ அதை வந்து லேட்டாக பார்த்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸும் இவங்களோட செலிப்ரேட் பண்ணுறதை எப்படி பார்ப்பாங்க மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும் ஒருவேளை படத்தோட ப்ரொமோஷனான வேலையாக இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் ஆடியன்ஸை புல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எஸ் இருக்கலாம் ஆனா ராக்கி படம் இப்பவும் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க அர்ஜுன் ஆரம்பிச்சதுல இருந்து தளபதி விஜய் கமல் ஹாசன் நயன்தாரா அப்படின்னு பெரிய நட்சத்திரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ இன்னொரு முக்கியமான நட்சத்திரத்தை பத்தியும் பேசி ஆகணும் நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள் சோ படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போது பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ட்ரெய்லருக்காக தான் இப்போ வலிமைப்படுத்துற ட்ரெய்லருக்காக தான் பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன ஒரு விஷயம்னா 2018 December 30 அன்னைக்கு வந்து விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு படம் வந்து ஜான்ல ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த படமும் வந்துட்டு ஜான்ல தான் ரிலீஸ் ஆகுது அதனால நாளைக்கு வலிமை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு டாக் ஆனா கோலிவுட் வட்டாரங்கள் என்னன்னா 1 தேதி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் எது உண்மை அப்படின்றது வந்து இன்னும் அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே மேபி கன்ஃபார்ம் ஆயிடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த சென்டிமெண்ட் விஷயம் அது சொன்னீங்க இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா சென்டிமெண்ட் இல்லாம இந்த விஷயம் நடந்திருந்தாதான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் சென்டிமெண்டோட நடக்குது அப்படின்னால எனக்கு எந்த ஆச்சரியமே இல்லை ஸோ என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் சரி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ஐஸ்வர்யா இப்போ அமலாபால் வந்து ஆடை படத்தில் நடிச்சாங்க ஒரு போல்டு கேரக்டர் பண்ணாங்க இதுக்கப்புறமே வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான போல்டு சப்ஜெக்ட்லாம் எடுத்து பண்ணும்போது அடுத்தடுத்து வந்து படங்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான கேரக்டர்லாம் நிறையா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேபி அந்த தாட்டில் அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஏறுமாறாக தான் வந்து நடந்ததுன்னு சொல்லலாம் தமிழில் மிகப்பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அதுவும் அந்த பறவை போல அப்படின்ற ஒரு படம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து கடாவர் அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தியில் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அவங்க இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனாதான் அவங்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா பயணத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது அவங்களோட இன்ஸ்டாகிராம் போய் போனாலே ஸ்பிரிச்சுவலான ஒரு வழியிலேயும் இறங்கியிருக்காங்க ஸோ ஸ்பிரிச்சுவலான வழியிலேயும் இறங்கலாம் பட் இதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் கம்மியான படங்களே தான் கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ UAE கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக அவங்களுக்கு பார்த்திபன் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க இப்போ அமலாபாலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அர்ஜுன் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த அப்டேட்ஸ்லாம் அவங்க கிட்ட சொல்லி முடிச்சாச்சு இதே மாதிரியான சூப்பர் சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம் until then it's bye from Aishwarya Rakapathi and Arjun மணிகண்டன் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் toureandtalkies.co